ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ரா சமையல். இன்றைக்கி நாம் ரொம்ப சிம்பிளான ஒரு பேன்கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன், ஒரு முட்டை, அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு சர்க்கரை, அப்புறம் ஒரு மூணு ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ரெண்டு வாழைப்பழத்தை அப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் பிளெண்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா பிளெண்டரில் கூட நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் முட்டையும் போட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்டுக்க போகிறேன். பாருங்கள், நான் மிக்சி ஜாரில் ஒரு முட்டை, ரெண்டு வாழைப்பழம், மூணு ஏலக்காய் போட்டிருக்கேன். கூடவே நீங்கள் சுகர், தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. வாழைப்பழமும் இனிப்பு, அதனால் அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சுகர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம ஊற்ற வேண்டியது தான். இதில் உங்களுக்கு முட்டை ஸ்மெல் வந்து பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கொஞ்சோண்டு இதில் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா வாசனையாக அந்த முட்டை வாசனை வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கும். இது குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். இதில் வந்து வெள்ளை சுகர் பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையும் போட்டு பண்ணிக்கலாம். இது எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம். நான் ஒரு இரும்புக்கல் காய வச்சுருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக்கில் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும், ஒட்டாமல் வரும். இரும்பில் பண்ணுறப்ப கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். நான் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு குட்டி வாண்டுக்காக இதை பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஊற்றிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டாம், தோசை ஊற்றுற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணலாம் வேண்டாம். அப்படியே ஊற்றிட்டு அது வேகிற வரைக்கும் விட்டுருங்க, எண்ணெய் விட்டுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் இல்லை நெய், பட்டர் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எது ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும், பட்டர் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா அப்படியே வெந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வருது. நம்ம முட்டை போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக ஒட்டாது, ஒட்டாமல் தான் வரும். நீங்கள் இதில் வந்து இல்லை ஒட்டும் பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் இதில் வந்து கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதே போல் ஒரு 4-5 பேன்கேக் நீங்கள் வந்து சுட்டு ஒன்றா வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நான் எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். நான் இதை திருப்பி போட்டிருக்கேன், பேன்கேக் வந்து நான் திருப்பி போட்டிருக்கேன். லைட்டாக 1 நிமிஷம் வெந்தால் போதும், எடுத்துடலாம். நான் திருப்பி போட்டு எடுத்துட்டேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருக்கு. இதே போல் நான் இன்னும் 2 ஊற்றி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாமே சுட்டு எடுத்துட்டேன். எனக்கு 2 வாழைப்பழம் 1 முட்டைக்கு 4 பெரியன்னா ரொம்ப பெருசு கிடையாது, பெரிய பேன்கேக், ஒரு குட்டி பேன்கேக் கிடச்சிது. இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, எப்படி சர்வ் பண்ண போகிறேன்னா, ஒரு தட்டை எடுத்து அதில் வந்து ஒன்று ஒன்றா அடுக்கிக்க போகிறேன். கேக் நம்ம எப்படி லேயர் லேயராக பண்ணுவோம் அந்த மாதிரி இதையும் நீங்கள் வச்சு இப்படி அடுக்கி வச்சுட்டு இதில் வந்து பாருங்கள் 1 டேபிள் ஸ்பூன் தேன் விட்டுக்கிறேன். என்னோட குட்டி வாண்டுக்கு இது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஜூஸியாக இருக்கும் நீங்கள் தேன் விடுறப்ப. விட்டுட்டு இதுக்கு மேலே லைட்டாக சுகர் அப்படியே தூவிக்கோங்க. இப்போ சர்வ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான பேன்கேக் ரெடி. இதை நம்ம முட்டை ஊற்றி, முட்டை உடச்சி ஊற்றி வாழைப்பழம் போட்டு பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தானது. நீங்கள் ஒயிட் சுகர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரை போட்டு செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையின் தேடல் தொடரட்டும்.